ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேரு டாக்டர் ஸ்ரீதேவி சிவானந்தம், ஃபவுண்டர் ஆஃப் புதுமை தமிழ்ச்சி. நேற்று வரைக்கும் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னேன். ஸோ அதையே திரும்பவும் இன்றைக்கும் சொல்கிறேன். ஃபாரின்ல வேலை செய்யணும் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட கனவு. அதுக்காக கடனெல்லாம் வாங்கி நிறைய பேர் அங்கே வந்துடுறாங்க. சில விஷயங்கள், சில இன்சிடென்ட் நடந்தது, ஒன்று ரெண்டு மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி மூலயமா வந்தோம், பாஸ்போர்ட் வாங்கிட்டு போனாங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, நம்பரும் நாட் ரீச்சபிளில் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் டீம் கிட்ட பேசி அந்த ஏஜென்சி வேற ஒரு நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஸோ பேசுகிறோம், ஒழுங்காக பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுங்க, அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது சில பேர் வந்து ஒத்துப்பாங்க, ஓகே நாங்கள் பாஸ்போர்ட்டை திருப்பி தந்துடுறோம் அப்படின்னு. சில பேர் வந்து நம்மளால் ட்ராக்கே பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு வரும்போது கரெக்டான ஆள் மூலயமா தான் வரீங்களா, பாஸ்போர்ட்டை யார்கிட்டையும் நம்பி கொடுக்காதீங்க. ஏஜென்சி மூலயமாவும் வந்தாலும் அங்கே ஒரு ரூல் இருக்குது, உங்கள் பாஸ்போர்ட் உங்கள் கிட்ட தான் இருக்கணும், நீங்கள் யார்கிட்டையும் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ யாராவது இங்கேருந்து வர ஏஜென்சிஸோ இல்லை கம்பெனிஸ் வேலைக்கு எடுக்கிறவங்களோ பாஸ்போர்ட் நீங்கள் எங்கள் கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து ஒரு கால், ஒரு 30 பேர் வந்து ஒரு ஏஜென்சி மூலமா வந்தாங்க, பாஸ்போர்ட் இல்லை கையில், தங்குறதுக்கு இடம் இல்லை, ரோட் சைடில் இருக்காங்க, அடுத்த வேளை சாப்பாடு இல்லை அப்படின்னும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கால் வந்தது. கால் வந்தவுடனே அந்த ஏஜென்சிக்கிட்ட பேசி பாஸ்போர்ட்டெல்லாம் ரெக்கவர் பண்ணும்போது சில பேர் எங்களுக்கு பட்ட கஷ்டமே போதும் மேடம், எங்களை ஊருக்கு அனுப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதில் பாதி பேர் ஊருக்கு அனுப்பணும், மீதி பேருக்கு அங்கே இங்கே பிஇ படிச்சிருப்பாங்க, டெக்னிக்கலி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அங்கே வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அங்கே என்ன வேலை இருக்கோ அது ஓகேவா உங்களுக்கு பண்ண ரெடியானும் போது நிறைய பேர் ஆமாம் நாங்கள் கடனை வாங்கிட்டு வந்துட்டோம், நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னும் போது அங்கே என்ன வேலை அவைலபிளாக இருந்ததோ அந்த வேலையை வாங்கி கொடுத்து அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஃபாரினுக்கு வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் அது கரெக்டான சரியான வழியில் வருமா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. அதை தாண்டி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், நிறைய பேர் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுப்பாங்க, நானும் கொடுக்குறேன். என்னென்னா நம்ம ஒரு பக்கம் பேசுவோம், குழந்தைங்க ஒரு பக்கம் பேசுவாங்க, நம்ம என்ன பேசுகிறோன்றது அவங்களுக்கும் தெரியாது, அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது நமக்கும் தெரியாது. இந்த மாதிரி தான் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும், நம்ம என்ன பேசணுன்றது கரெக்டாக குழந்தைங்களுக்கு போய் சேரணும், எஸ்பெஷலி தமிழ் வழியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஏன்னா நான் வந்து என்னோடய எம்ஏ வரைக்கும் தமிழ் வழியில் படித்த ஒரு பொண்ணு. ஸோ தமிழ் வழியில் படிக்கிறதுனால எந்த விதத்துலேயும் குறைஞ்சிட மாட்டோம், சாதிக்க முடியாது அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது. தமிழ் வழியில் படித்தாலும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள்னா அப்படின்றதுக்காக தான் நான் வந்து தமிழ் வழியில் படிக்கிற குழந்தைங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். நம்ம வந்து புக்கில் எழுதி வச்சு படித்து சொல்கிறதோ இல்லை புக்கில் படித்ததை சொல்கிறதோ அவ்வளோ ரீச் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. நம்ம ஒரு படமாக பார்க்கும்போது நமக்கு வந்து ரீச் வந்து சீக்கிரம் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக போய் நிற்கும்போது, ஓகே இவங்க வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க, இப்போ இந்த லெவலில் இருக்காங்கன்னும் போது நம்மளால் ஏன் முடியாதா அப்படின்னு அவங்க யோசிக்கணும் அப்படின்றதுக்காகவே தமிழ் வழி கல்வி பள்ளிக்கூடத்தில் வந்து நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் சொன்ன மாதிரி நான் பேச அவங்க ஒரு பக்கம் பேசுன்னு இருக்கக்கூடாது, நம்ம பேசுகிறது வந்து குழந்தைங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக இன்ட்ராக்ஷன் செக்ஷனாக, லைக் நான் அவங்க கூட சேர்ந்து அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்கள கேள்வி கேட்க வச்சு நான் அவங்கள கேள்வி கேட்டு இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு
2000 குழந்தைங்க கிட்ட பேசுகிறோன்னா ஒரு 10% இல்லை ஒரு 10 குழந்தைங்களுக்கு ஆவது நம்ம பேசுகிறது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்து என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்கனாலே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்றதுனால அந்த மாதிரியும் ஒரு மாற்றி யோசித்து சின்ன சின்ன விஷயங்கள் என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக வந்து நம்ம மக்களுக்கு வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபாரினில் போய் வேலை பண்ணணும் அப்படின்றது ஒரு கனவாக இருக்குது. ஸோ அதை யோசிக்கும் போது நம்ம மக்கள் ஏன் படிக்கும்போதே நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது இங்கே வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது அப்ராடில் நிறைய ஏஜென்சிஸ் மூலமா பண்ணுறாங்க. ஸோ நான் இங்கே வந்திருக்கும் போது நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ப்ரின்ஸிபல்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க என்கிட்ட சொன்னது இன்டர்ன்ஷிப் எங்கள் பசங்களுக்கு வந்து ஃபாரினுக்கு அனுப்பி பண்ணணும்னு ரொம்ப ஆசை, பட் ஏஜென்சிஸ் இருக்காங்க நிறைய பேரை நம்ப முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது சரி வை நாட் இதுவும் கொஞ்சம் மாற்றி யோசிப்போமே நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் இப்போது நாங்கள் எடுத்திருக்க ப்ராஜெக்ட். எங்களோடது வந்து ஐடி கம்பெனி சாவியான் டெக்னாலஜி அப்படின்னு ஐடி கம்பெனி இருக்குது யூஎஸில். ஸோ நாங்கள் எடுத்திருக்க முடிவு என்னென்னா ஃபாரினில் போய் குழந்தைங்க யாராவது இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கம்பெனி மூலயமா பண்ணுவோம், சாவியான் மூலயமாவும் புதுமை தமிழ்ச்சி மூலயமாவும் அபுதாபியிலையும் யூஎஸ்லேயும் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். நல்லா ஐடியில் படித்த குழந்தைங்க லாங்குவேஜ் கொஞ்சம் நல்லா இருக்குது யூஎஸ் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் நம்ம சாவியான் டெக்னாலஜி மூலயமா அவங்களுக்கு யூஎஸ் போகிறதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இதுதான் அடுத்து என்னோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து எடுத்துட்டுருக்க முயற்சி. இந்த ஒரு வாரமாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். புதுமை தமிழ்ச்சி மூலயமா என்னெல்லாம் நல்லது பண்ணேன் இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணோம். ஸோ எனக்கு எல்லாமே இருக்கேன் எங்கள் அப்பா சிவானந்தம் இன்னும் நிறைய எனக்கு வந்து சக்தி கொடுக்கணும், இன்னும் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு அம்மா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் நல்லது பண்ணுன்னு சொல்லி. எனக்கு ரெண்டாவது அப்பாவாக இருக்க என்னோடய தம்பி ஒவ்வொரு விஷயம் நான் எது பண்ணாலும் கமலக்கண்ணன் சிவானந்தம் என் கூட இருந்தே ஹெல்ப் பண்ணுறாரு, அவருக்கும் இந்த டைத்தில் ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி கல்யாணம் ஆன ஒவ்வொரு பெண்ணும் சாதிக்கிறான்னா அவளோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாதுங்க. ஸோ ஃபுல் சப்போர்ட்டாக இருக்க என்னோட கணவர் மிஸ்டர் முத்துக்குமரன் அவருக்கும் இங்கே நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய ஒரே பையன் சிங்கம் கவிஷ் முத்துக்குமரன் சில இடத்துல வந்து என்னால் சில உதவிகள் பண்ண முடியல, கொஞ்சம் கமிட்மெண்ட்னால் ஹஸ்பண்ட் இறந்தர் இல்லை கொஞ்சம் யோசின்னு சொன்னாலும் என் பையன் கவிஷ் இல்லைம்மா நீங்கள் பண்ணுங்கள் நான் இருக்கேன் சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் என்னோடய எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கேன் என் பையனுக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ஜெயா டிவிக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.